श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्थेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहरी यस्य वाङ्कृतिपर्यन्ता इति नाटसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यतेरोन्दयादितरतश्चार्थेषु भिज्ञस्वराते तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यन्धूरयः चेतेजो वारिमृदं यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सुतां वेद्यं वा सोमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रगतिभिः शुश्रूषभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरतिका भुवि भावुकाः। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतत்துல பிரச்சோனுடைய சரித்திரத்தை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். அவ ரெண்டு பேரும் அவ பிரச்சோனுடைய மனைவி தர்மபத்னி, அவ ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போனா மோட்சத்துக்கு போனான்றது சொல்லி சொன்னோம். அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அங்கே தேவதா ஸ்திரீக்கள்லாம் சொல்கிறாளாம், அஹோயம் வதூர் தன்யா யாச்சைவம் பூபுஜாம் பதிம் சர்வாத்மனா பதிம் பேஜே யஜ்னேஷம் ஸ்ரீவதூரிவ என்பதாக. பெரியபிராட்டியார் மகாலட்சுமி எப்படி எம்பெருமானை விட்டு எப்பவும் பிரியாதவளாகவே இருந்துருக்காளோ, அவளுக்கு நித்தியான பாயினின்னு பேர். ஆகையால் எந்த ஒரு சமயத்துலேயும் விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கவள். அப்பேற்பட்ட மகாலட்சுமி மாதிரி இந்த தர்மபத்தினியும், பிருத்திமகாராஜாவனுடைய தர்மபத்தினியும், ராஜாவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு ராஜா பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள்லாம் தன்னையும் இணைத்து கொண்டு அந்த தர்ம காரியங்களில் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போகச் செய்யும். ரெண்டு பேருமே ஒன்றா போறாள்னாக்கா இதை காட்டிலும் விசேஷம் வேறு என்ன இருக்குன்னு தேவதா ஸ்திரீக்கள்லாம் சொல்கிறாளாம். தேஷாம் துரோபம் கின் வன்யத்மதாத்மனாம் பகவத்பதம் புவி லோலாயுஷோ ஏவை நைஷ்கர்மியம் சாதயந்தியுத என்பதாக சொல்கிறார். எத்தனையோ நாளாக தபஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் கிடைக்காததாக இருந்துட்டுருக்கிற ஒரு மோட்சம் இருக்க பகவத் பிரசாதம் இவாளுக்கு கிடைக்கிறதுனாக்க இவா எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருக்கான்றத பார்க்கணும்னு சொல்கிற இங்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் இந்த பிரசு சரித்திரத்துக்கு உண்டான பலஸ்ருதியும் சொல்கிற. எய்தம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தையா விஹித படேது ஸ்ராவையே ஸ்ருணையாத்வாபி சப்ருதோ பதவீமியாத் என்பதாக சொல்கிற. இந்த பிருதுவனுடைய சரித்திரத்தை ரொம்ப ரொம்ப புண்ணியதமமானது. இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் ஸ்ரத்தையாக வாசிக்கிறாளோ, அதை ஸ்ரத்தையாக கேட்குறாளோ, அதை கேட்க பண்ணுறாளோ எல்லாருமே அந்த பிருது எந்த பதவியை அடைஞ்சாரோ அந்த பதவியை இவாளும் அடைவான்னா என்ன அர்த்தம்? இவாளும் மோட்சத்தை அடைகிறது சித்தம்னு அர்த்தம் அதுக்கு. பிராமணா பிரம்மவர்ச்சஸ்மி க்ஷத்ரியோ ஜெகதீபதி விட்பதிஸ்து பவே த்வைஷ்யா சூத்ரா உத்தமதாம் லபேத். வாழகா சொல்ற பிராமணன் பிரம்மதேஜஸ்தோடு இருப்பான், க்ஷத்ரியன் லோகத்துக்கெல்லாம் ராஜாவா ஆயிடுவான், வைசியனாக இருந்திருக்கிறவன் அதாவது விட்பதிகின்றது அந்த பசு குதிரை போன்ற போன பிராணிகள்லாம் நிறைய இவைகளுக்கெல்லாம் பத்தியாகன்னா நிறைய சமிருத்தியோடு அவன் இருந்துட்டு இருப்பானா வைசியன். அப்போ சூத்திரன் என்னென்னா உத்தமதாங்கத்திகின்னு சொல்கிற
அவ ஜாத்தியில இருக்கிறவாளுக்குள்ள இவன் சிறந்தவன் சொல்லி சொல்றது. பாகவத சூத்திரனாக ஆவா அவ சிறந்தவனாக ஆவான்றது. இப்படி இந்த பிருத்து சரித்திரத்தினுடைய விசேஷத்தை நாம பார்த்தோம் இது வரைக்கலாம். இதுக்கப்புறமா நடக்கிற விஷயத்தை நாம இன்னைய தினத்துல பார்க்கலாம். இங்க विजिताश्नोधिराजासीत् पृथुपुत्रः पृथुस्रवाः यवीयोऽभ्यदधात् काष्ठाम् भ्रातृभ्यो भ्रातृवत्सलः. पृथुक् अञ्चु कुमारर्कळ् अदल पेरियवन्दा विजिताश्वन्नु पेर् अन्त विजिताश्वन् राजावा आयिट पृथुकप्रमा राजावान. க்ஷத்ரிய வம்சத்துல சண்டைக்கு வர்றதுக்கே காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ராஜாக்கு ஒண்ணுக்கு மேல பசங்க, ரெண்டு மூணு பசங்க, நாலு பசங்க இருந்தாக்க எல்லாருக்குமே ராஜ்யசாசனம் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. ஜேஷ்டன்தான் ராஜ்யபாலனம் பண்றதுக்கு ராஜாவா இருக்க முடியும். ஆகையில ஜேஷ்டனை ராஜாவா ஆக்கிட்டான்னா மீதி பேர்லாம் தனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு ஒரு கேதம், தற்பிரயுக்தமான சண்டை தான் வரப்போம். இந்த சண்டையினாலதான் எத்தனையோ எத்தனையோ இடங்கள்ல அந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போனதெல்லாம் பார்த்திருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல ஜேஷ்டனா இருக்கச்சே இந்த விஜிதாஷன் என்ன பண்றான்னா, தான் ராஜாவாக ஆனாலும் கூட நாலு பாகத்துல இருக்கக்கூடிய, நாலு திக்கிலையும் இருக்கக்கூடிய நாலு பாகத்தை பிரிச்சு தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் பிராத்தாக்களுக்கு, நீங்கள்லாம் இந்த தேசத்தாளுங்கோ, இந்த தேசத்தாளுங்கோ, கிழக்கு தேசத்துல ஒத்தம், மேற்கு பக்கத்துல ஒத்தம், இப்படி தெற்கு வடக்குன்னு சொல்லி நாலு பேருக்கும் கொடுத்துரும். ராமர் கூட ராஜ்யசாசனம் பட்டாபிஷேகம் பண்ணின்ற பிற்பாடு அங்கங்க ஒவ்வொரு சில சில பிராந்தங்களை சில சில பேரை நீங்களே அதை பார்த்துக்கோங்கன்னு நியமனம் பண்ற. அந்த மாதிரி இங்க எப்ப இந்த மாதிரி மகான், அதாவது நல்ல எண்ணத்தோடு இருந்திருக்கிற ராஜாக்கள் தங்களுடைய தம்பிமார்களையும் தன்னோட அனுகூலமாகவே இருக்கும்படியாக பண்ணுவா, அவளுக்கும் உண்டான ஒரு சமமான பாகத்தை கொடுத்து அந்த மாதிரி இவரும் பண்ணிறான் இந்த விஜிதாசனுக்கு. வஸ்துதா விஜிதாசன்றவர் மனசு வச்சிருந்தாக்க இந்திரனையே கூட சிக்ஷிச்சிருக்கலாம். விஜிதாஸ்வன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அஸ்வத்தை ஜெயித்தவர்னு சொல்லி, அதாவது இந்திரன் எடுத்து போன அஸ்வத்தையே திருப்பி கொண்டு வந்தவர், அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தோடு இருந்துருக்கவர். அவர் அந்தர்தானம் ஆயிடுவார், பிறர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்படியான ஒரு நிலை, அந்த ஒரு ஸ்திதி அவருக்கு உண்டு. அகையால இந்திரனையும் தான் பார்த்து கொண்டு வந்துட முடியும். ஆனால் பிரம்மா அன்னைக்கு சொன்ன, அவன் இந்திரனே நூறு யாகம் பண்ணினதா இருக்கட்டும், நீ 99 யாகம் பண்ணாலே போறோம், இதுலயே 100 யாகத்துக்கு உண்டான பலனை நான் கொடுக்குறேன்னு பிரம்மாவும் சொன்னார். பிரம்மாவும் சொன்னதுனால இவ வானான்னு விட்டாளே தவிர இல்லைன்னா அன்னைக்கே இந்திரனை ஜெயிச்சிருப்பா இவா. ஆகையால அந்த விஜிதாசன் இருக்கல தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். எப்போ ராஜ்யாம் விருத்தியும் கராதான தண்ட சுல்காதி தாருணாம் மன்யமானோ தீர்க்கசத்ரம் வியாஜேன விசசர்ஜகான். இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்றதுன்றது இருக்க, இது வர்ணாசிரம தர்மம். க்ஷத்ரியனா ஒருத்தன் பிறந்துட்டான்னாக்க அந்த க்ஷத்ரியன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மமா இருக்கு. இதில் யோசனை பண்ணி பார்க்கிறோம், வேற யாருமே இல்லைன்னாக்க நாம ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம். ராஜ்யத்தை அராஜகமாக ஆக்கக்கூடாது. ராஜா இல்லாத கோயிலு பூமி அதை பரிபாலனம் பண்றவன் யாரும் இல்லைன்னு இருக்கக்கூடாது. அதனால வரைச்சு நாம ராஜ்ய பரிபாலனம் பண்றதுல அர்த்தம் இருக்கு. நம்ம பேராதப்பட்டு இந்த ராஜ்யம் வேணும், அந்த ராஜ்யம் வேணும், மொத்தம் நம்மள்தே இருக்கணும், நாம சாம்ராஜ்யாதிபதியா இருக்கணும்னு சொல்லிடலாம் பண்ணுமானாக்க அப்போ வரைச்சு சில சில சங்கடங்கள்லாம் ஏற்படும். அதோட மாத்திரமில்ல, விஜிதாசுவர் நினைக்கிறேனா இந்த ராஜ்ய பரிபாலனம்னு பண்ணச்சே
அதுல தண்டதரத்துவமும் ஒண்ணு அவசியம். தப்பு பண்ணவாள தண்டிக்கிறதுன்றது அது கட்டாயம் பண்ணி ஆகணும். தண்டிக்காத போயிட்டாங்கனாக்கா எல்லாரும் எல்லா விதமான தப்பையும் பண்ணிட்டே இருப்பா, அப்போ இதுவே விட்டு போயிடும். அதே மாதிரி அந்த ராஜ்ய சாசனம் பண்ணச்சே ஜனங்களிடத்துல இருந்து வரி வசூல் பண்றது. இப்ப இந்த வசூல் வரி கொடுக்கச்சே எந்த ஒரு ஜனமும் சரி பரவாயில்ல இது ராஜ்யத்துக்கு தான் நான் கொடுக்குறேன், நான் சந்தோஷமா கொடுக்குறேன்னு நினைச்சுட்டு யாருமே தன்னுடைய வருமானத்துல சட்டாம்சத்துல ஆறுல ஒரு பங்கு யாருமே கொடுக்கவே மாட்டோம். அப்போ நிர்பந்தப்படுத்திதான் அந்த வரியை வசூல் பண்ணி வரும். நம்ம விஷயத்திலயும் சித்தந்தம், டாக்ஸ் கட்டணும், இன்கம் டாக்ஸ் கட்டணும். யார் சந்தோஷமா இன்கம் டாக்ஸ் கட்டுறா? இல்லை, தவிர்க்க முடியாத போயிடுறது. ஆகையில தான் இன்கம் டாக்ஸை கட்டுறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாமோ பண்ணுவோம், அதுக்கப்புறமாவும் போக தான் இது மேல இது வேற வழியே இல்லை, இதை கட்டிதான் ஆகணும்னு சொல்லச்சேதான் நம்ம இன்கம் டாக்ஸை கட்டுறமே தவிர அது வரைக்கும் நம்ம கட்டுறதை அவாய்ட் பண்றது தான் பாக்குறோம். நம்ம இப்போ நான் சம்பாதிக்கிறேன், ராஜ்யத்துக்கு நான் கொடுக்க வேண்டி இருந்துருக்கு. இப்ப எனக்கு என்ன ராஜ்யம் பெருசா, ராஜா என்ன பண்ணிட்டான்னு நிறைய பேர் நினைக்கிறவா இருக்கா. அதை பார்த்து இப்ப இத்தனை பேருடைய வேதனையினால வரக்கூடிய பணம் தான் இருக்கு, அதனால வரக்கூடிய அனுபவம் தான் ராஜாக்கு வரது. அதே மாதிரி கீழ ராஜா சிற்றரசர்களாக இருந்துருக்கிறவா, அவ கப்பம் கட்ட வேண்டி இருந்துருக்கு. யாருமே கப்பம் கட்டச்சே சந்தோஷமா வந்து கப்பம் கட்ட மாட்டான். அதனால கராதான தண்ட சுல்காதி தாருணாம் என்பதாக சொல்ற அந்த ராஜ்ய பரிபாலனமே இருந்துருக்க அது ரொம்ப கொடுமையானதான். அது கராதான தண்ட சுல்காதிபி ரொம்ப ரொம்ப பரப்பீடாத்மகமாக இருந்துருக்கு, பிறரை துன்புறுத்துவதாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ராஜ்ய சாசனமே வாண்டாம் எனக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். என்ன யார் ஆசைப்படுறாளோ அவள்லாம், தம்பிமார்கள் ஆசைப்படுறாளா இல்ல பிள்ளை ஆசைப்படுறானா, யார் ராஜ்ய பரிபாலனம் பண்றானோ அவன் பண்ணி போட்டோம், எனக்கு வாண்டான்னு சொல்லி போயிட்டானா ராஜ்ய. அதனால என்ன பண்ண, தத்ராபி ஹம்சம் புருஷம் பரமாத்மானம் ஆத்மதற்கு யஜனஸ்த லோகதா முபா குசலேன சமாதினு. சரி, நான் தீர்க்க சத்திரம்னு ஒரு யாகம் பண்றேன், அந்த தீர்க்க சத்திரம்ன்றது எத்தனையோ வருஷ காலம் பண்ண வேண்டிய ஒரு யாகம். ஆகையில அது வரைக்கும் யாரானா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோன்னு சொல்லி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு தீர்க்க சத்திர யாகம் பண்றதுக்கு போயிட்டேறான். எப்படி தீர்க்க சத்திர யாகம் பண்ணதுபடி அந்த யாகத்துல பரமாத்மாவை சாட்சாத் கிருஷ்ணனை ஆராதிச்சு அவர் மூலமாக அவரும் மோட்சத்தை அடைஞ்சேர் என்பதாக சொல்லி சொல்றது. இப்படி சொல்லிருக்கு. அப்போ இவ்வளவு சுலபமா சொல்லிட்டுமே இதுல நிறைய ஒரு விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு கேட்கிறேன். இதெல்லாம் என்னன்னா, இவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையில வரத்து பரகத்து, அதாவது ஹவிர்தானின்னு ஒரு இவருக்கு ரெண்டு மனைவி, அதில் ஹவிர்தானின்னு ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு பரிஹிஷத்துன்னு ஒரு குழந்தை பிறந்தான். அதில் பரிஹிஷத்து சிக்லம் கொயன்னு சொல்லி ஆறு குழந்தைகள். அந்த பரிஹிஷத்துன்றவன் ரொம்ப ரொம்ப யாகங்கள்லாம் ஈடுபட்டவனாக இருந்துருக்கான். எந்தெந்த இடத்துல ஒரு யாகம் நடக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் வந்து தானும் ஒரு யாகத்தை பண்ணி அங்கேயும் எங்க பார்த்தாலும் ஒரே யாகமாகவே இருந்துருக்கும். அவனுக்கு பிராச்சீன பரிஹிஷன்னு பேர். பிராச்சீன பரிஹிஷன்னா என்ன சொன்னா, தேவ காரியத்துல வரைச்சு இந்த பரிசரணாதிகள்லாம் போடுற முள், இந்த தர்ப்பத்தெல்லாம் அடுக்கிறது இருக்க, இது கிழக்கு நோக்கி இருக்கணும், கிழக்கு நுனியாக இருக்கணுமா. இப்ப லோகம் முழுக்க இவன் பிரவேசம் யாகம் பண்ணி யாகம் பண்ணி எல்லா இடத்துலையும் கிழக்கு நோக்கையாக தர்பாகரங்கள்லாம் இருக்க மாதிரியே பண்ணிட்டதுனால இவனுக்கு பிராச்சீன பரிஹிஸ்ன்னே பேரு. இந்த பிராச்சீன பரிஹிஸ்து அவனுக்கு மனைவி சதஸ்ருத்தின்னு ஊத்தி, அவளிடத்துல இருந்து 10 பசங்க அவளுக்கு பிறந்த, அவ எல்லாரும் பிராச்சேதாள்னு பேரு, பிராச்சேதஸ்ன்னு பேரு.
இவெல்லாம் என்ன பண்ணாள்னாக்க ஏதோ தபஸ் பண்றதுக்காக போற பிராட்டேச அதாவது அவ சொல்ற ஆத்மா ராமோபி எஸ்வசிய லோககல்பசிய ராதசே சக்தியா யுக்தோ விசரதி கோரையா பகவான் பவா பிரச்சேதசா பிதர்வாக்கியம் சிரசாதாய சாதவா திசம் பிரதீச்சீம் பிரயயு தபஸ் ஆதர்சேதசா என்பதாக சொல்ற இந்த சாதுக்களாக இருந்திருக்கிற பிரச்சேதெல்லாம் அப்பா சொன்ன வார்த்தை எல்லா சங்கத்தையும் விட்டுடு நீ பாட்டுக்கு ஆத்மா ராமனாக தன்னுடைய ஆத்மாவையே தியானம் பண்ணிட்டு அந்த பரமாத்மா விஷயத்துல ஒரு தியானத்தை செலுத்தி நீங்க எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருங்கோ அது வந்து எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கும்னு அதுதான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லி சொன்னார் இந்த அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அங்க ஒரு ஒரு பெரிய இடம் எந்த இடத்துல போய் பண்ணலான்னு இப்படி போயிட்டே இருந்துட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கிட்டு ஒரு பெரிய ஒரு இடம் ஒண்ணு வந்துதான் சமுத்திரம் உபவிஸ்தீர்ணம் அபஸ்யன் சுமஹத்சரம் மகன் மன இவ ஸ்வச்சம் பிரசன்னச லீலாசயம் பெரிய தீர்க்கமான ஒரு குளம் அந்த குளம் சமுத்திரத்தை காட்டிலும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் அவ்வளவுதான்ற மாதிரி அவ்வளவு பெரிய குளமா அது அந்த குளத்துல பார்த்தோம்னா தீர்த்தம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்துட்டு இருக்கும் சன்மனுஷ்ய மனோயதான்னு சொல்ற வால்மீகி சொல்லச்சு தீர்த்தங்களுடைய தெளிவுன்றது எப்படின்னா சத்துக்களுடைய மனசு எப்படி தெளிந்ததாக இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் தெளிந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க எந்த பக்கத்துல பார்த்தோம்னா தாமர புஷ்பம் கருணைதல் புஷ்பம் அந்த கல்ஹாரம் இப்படி நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கான் அந்த ஓரங்கள்லாம் அங்க ஹம்சம் சாரசம் சக்கரவாகன்னு சொல்லக்கூடிய பட்சிகள்லாம் ஜலக்கரையில் இருக்கிற பட்சிகள்லாம் இருந்துட்டு இருக்கான் அது மாத்திரமில்ல அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் நிறைய தேன் பெருகிறது வண்டுலாம் அந்த தேனெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உன்மத்தமாக ரீங்காரம் பண்ணிட்டே தூங்குறதான் அது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பார்த்தோம்னா அந்த காந்தர்வ சப்தம் கந்தர்வ கானம் பேரி கானம் பிரதங்க கானம் இந்த கானம்லாம் கேட்கறது தான் இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் இவ இந்த பிராச்சீன பரஹிஸ்தன்னு சொல்லவனுடைய 10 பசங்க இவ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் வந்துட்டு தான் இங்க என்ன விசேஷம் இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தர்கேவ சரசஸ்தஸ்மான் நிஷ்கிராந்த மகசானுகம் உபகீயமானம் அபர பிரபரம் விபுதானுகை தப்தஹே மணிகாயாபம் ஸ்ருதிகண்டம் திரிலோச்சனம் பிரசாத சுமுகம் வீட்ச பிரணேமுர்ஜாத கௌதுகாஹ அந்த குளத்துல என்ன ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு இவ பிரமிச்சுண்டு இருக்கச்சேயே ஒரு பல பல பலன்னு பிரகாசிச்சுண்டு ஒரு தேஜோமயமாக ஒருத்தர் வந்தேரான் அவரத்கிட்ட பாக்குறா பார்த்த உடனே சாட்சா பரமசிவன் தான்றது தெரிஞ்சிருத்தான் சிதிகண்டன்னு சிவனுக்கு ஒரு பேரு தக்த ஹேமனிகாயாபம் சிதிகண்டம் திரிலோச்சனம் மூன்று கண்களை உடையவனாக இருக்கா அவ்வர பிரசாத சுமுகம் வீட்ச பிரடேமு ஜாத கௌசுகாக இவ மொத்த பேரும் போய் அந்த சிதிகண்டனை ருத்ரனை சேவிக்க இப்போ இது பாகவதத்துல இந்த மாதிரி எல்லாம் வருது இதுல என்ன தாத்பரியம்னா ருத்ரனும் பரம விஷ்ணு பக்தன் இப்ப இன்னைக்கு சொல்ல போற விஷயமே ருத்ரனுடைய உபதேசம் தான் அவர் எப்படி என்ன உபதேசம் பண்றேன்றதுதான் பார்க்க போறோம் நாம பரம பாகவத விஷ்ணு பக்தர் அவர் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்லச்சு பரம பாகவதனான ருத்ரனும்னு சொல்லி சொல்ற ஆகையால ஏதோ இடையில்தான் இந்த மாதிரி விபரீத புத்தி எல்லாம் ஏற்பட்டதே தவிர சிவனை ஒரு பரத்துவம் சிவனிடத்துல ஒரு பரத்துவ புத்தி ஏற்பட்டு பெருமாளை நிந்திக்கிறதுன்றதெல்லாம் ஏற்பட்டதே தவிர வஸ்துகதியில அவரும் பெருமாளுடைய ஆஜ்ஞைக்கு கட்டுப்பட்டவர் தாசபூதா சுதசர்வே ஷாத்மானஹ பரமாத்மனஹான்னு சொல்லி அவரே ருத்ரனுடைய வார்த்தை தான் இது அப்படி ருத்ரன் அஞ்சரமணி இந்த ருத்ரனுடைய ஒரு திருமேனி ருத்ரன் வரத பார்த்தவன்
ருத்ரனுடைய திருமேனியை பார்த்து அந்த ருத்ரன் வரதை பார்த்த உடனே இவெல்லாம் விழுந்து சேவிக்கிறாளாம். இது பாகவத தர்மம். விஷ்ணு பக்தாளாக இருந்துருக்கிறவா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொரு பாகவத்தாளை பார்த்துமானா விழுந்து சேவிக்கிறதுன்றது. தப்தஹேமனிகாயாபம் சிதிகண்டம் த்ரிலோச்சனம் பிரசாத சுமுகம் வீட்சா பிரணேமோ ஜாத கௌதுகாஹ. ஒரு பாகவத்தாள் இன்னொரு பாகவத்தாள் வந்தா உற்சாகப்படுவா சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி இன்னொரு பாகவதராக இவரை பார்த்த உடனே சந்தோஷமா, இவா மொத்த பேரும் விழுந்து சேவிக்கிறத பார்த்த உடனே அவருக்கும் சிவனுக்கும் சந்தோஷமாயிடுதான். பகவான் தர்மவத் சலஹா தர்மஜான் சீலகம் பண்ணானு பிரீதான் பிரீத உவாச்சகாம். இவாளை பார்த்து ஒரு விஷயத்த சொன்னேரா, அதுதான் நாம இப்ப பார்க்க போற ஒரு விஷயம். யூயம் வேதிஷத புத்திராக விதிதம் வச்சிகே ரிஷிதம் அனுகிரகாய பத்ரம் வாஹா ஏவம் மே தரிசனம் கிருதம். ருத்ரனுடைய தரிசனம்ன்றது சாமான்யம் இல்லை. ஆனா நீங்கள்லாம் பிராச்சீன பரிசனுடைய குமாரர்கள்னு தெரிஞ்சுட்டேன் நானு. ஆகையால உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே என்னுடைய நேர சாட்சாத் தரிசனத்தை உனக்கு உங்களுக்கு உண்டு பண்ணேன் என்று சொல்ற. யப்பரம் தமசாட்சா திரிகுணா ஜீவதம் ஜிதாது பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னா சப்ரியோகிமே. எனக்கு சில பேர்லாம் பிடிக்கும். என்ன சொல்ற இப்படி என்ன இது, எனக்கு சில பேரை பிடிக்கும் பிடிக்காதவா யாரன்னா இருக்காளான்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறவா யாருன்னா, யாரெல்லாம் சாட்சாத் வாசுதேவனை அடைந்தவர்களாக வாசுதேவனே கத்தின்னு நினைக்கிறவர்களாக வாசுதேவ சர்வம்னு நினைக்கிறவர்களாக யார் இருக்காளோ அவள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள்லாமும் வாசுதேவனே எல்லாம்னு நினைக்கிறவளா போயிட்டு அப்படினால உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. ஸ்வதர்ம நிஷ்ட சதஜன்மிப்புமானு விரிஞ்சிதாமே திதத பரம் ஹிமாம் அவ்யாங்கிருதம் பாகவதோத வைஷ்ணவம் பதம் யதாஹம் விபுதா கலாத்யே. விஷ்ணு பக்தனாக இருக்கிறதுன்றது அப்படி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவாவாளுடைய ஆசிரம தர்மங்களை எத்தனையோ வருஷங்கள் அனுஷ்டிச்சுட்டு வந்தாள்னாக்க அவ அந்த பிரம்மாவுக்கு பிரம்மாவனுடைய பக்தனாக ஆகுவா. அது பிரம்மாவா ஆறுதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி பிரம்மா பக்தனாக எத்தனையோ வருஷம் இருந்த பிற்பாடு அவன் ருத்ர பக்தனாக ஆறான். அத்தனை ருத்ர பக்தனாக எத்தனையோ வருஷம் இருந்த பிற்பாடுதான் விஷ்ணு பக்தனாக ஆறான். இப்படி விஷ்ணு பக்தாளாக இருந்திருக்கிறவா எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியதமானவாள் தான். பாகவதா யூயம் பிரியாத்த பகவான் யதா நமோ பகவதானாஞ்ச பிரேயான் அன்யோஸ்தி கச்சன பாகவதானாஞ்ச பிரேயான் அன்யோஸ்தி கச்சன. இதெல்லாம் சிவபெருமான் சொல்ற வார்த்தை இது. நீங்கள்லாம் பரம பாகவதாளாக இருந்திருக்க ஆகையால யூயம் பாக பிரியாக பெருமாள் எப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவரோ அவருக்கு மேல நீங்கள்லாம் பிரியமானவர்கள். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இந்த பாகவதர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் வேற யாருமே இல்லை. ஈதம் விவிக்தம் ஜப்தவியம் பவித்ரம் மங்களம் பரம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நானு. நீங்க வந்து மோட்ச தர்மத்தை ஆசிரியக்கிறதுக்கு தபஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க வரங்கோ, எப்படி தபஸ் பண்றதுன்றத பத்தி நீங்க ஜபிக்க வேண்டிய விஷயங்கள் மந்திரங்கள் அதெல்லாம் நான் சொல்றேன் நானு. அதை நீங்க சுழியத்தான் நான் என்ன சொல்றனோ அதை நல்லா கேளுங்கோ என்று உபதேசம் பண்றேனான். இப்படி ருத்ரன் உபதேசம் பண்ற ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த அத்தியாயத்துல சொல்ற. ஜிதந்த ஆத்மவத்துரியே ஸ்வஸ்திரத்து மே பவதாராதிசாராத்தம் சர்வத்மா சர்வஸ்மா ஆத்மனே நம. இது ஜிதம்னு ஆரம்பிக்கிறது. ஜிதந்தே புண்டரீ காட்சான்னு சொல்லி அந்த சனக சனந்தனாலாம் ஜிதந்த ஸ்தோத்திரத்துல சொல்ற. உன்னுடைய கண்ணழக காண்பிச்சையே ஜெயிச்சிட்டேன்னு சொல்ற. ஆத்மவத்ய இந்த ஆத்மாவுக்கெல்லாம் பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை. எல்லா ஞானிகளுக்கெல்லாம் ரட்சகனாக இருந்துருக்கிற
தவஜிதம் உம்முடைய உத்கர்ஷமானதாக இருந்துருக்கிறது, அந்த யோகீஸ்வரனாக இருந்த ஸ்வஸ்தி அதுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றேன்னு சொல்றேன். அப்போ அந்த மங்களாசாசனம் பண்ணிட்டு ஜிதம்னு சொல்ற பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹா. சித்தரூபேண எப்பவும் நீ இருக்கிறதாக இருந்திருக்கிற உம்மானால ராத்தம் இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கப்பட்டதாக இருந்துருக்க, அப்ப எல்லாரின் பொருட்டும் அனுகிரகம் பண்றவராக நீர் இருந்துருக்க, நீர் எப்பவும் இருக்கிறவராக இருந்துருக்க, பிரபன்னாளாக இருந்துருக்கிற எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றவராக இருக்கிறபடினால உமக்கு ஒரு பிரணாமங்கள்னு ஆரம்பிக்கிறேன். நம பங்கஜநாபாய பூதசூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோஜிஷே. நம பங்கஜநாபாய, பங்கஜநாபாய நபி கமலத்துல பங்கஜத்தை உடையவன், அதுல இருந்தான் பிரம்மாவை சிருஷ்டி பண்றேன், பிரம்ம திருஷ்டி என்னன்னு மாத்திரமில்ல எல்லா சகத் ஜெகத் சிருஷ்டி மொத்தத்தையும் பண்ணினவனாக இருந்திருக்கவ. பூத சூக்ம இந்திரியாத்மனே, எல்லா இந்திரியங்களாகவும் காரணபூதம் கரணங்களாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் சுகதுக்காதி அனுபவத்துக்கு காரணமாக இருக்கிறது, அதுக்கு உபகரணமாக இருக்கக்கூடியது இந்திரியங்கள். அந்த இந்திரிய ரூபமாகவும் எம்பெருமான் தான் திகழ்கின்றான். ஆகையில எல்லா ரூபமும் பூத சூக்ஷம்னு சொல்லச்சே, பஞ்சபூதங்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன, எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்க. சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய ச நமோ விஸ்வ பிரபோதாய பிரத்யும்னாயாந்தராத்மனே. வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லி சொல்லச்சே, அந்த சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தனுக்கு வரச்சே, அந்த ஷாட்குண்யத்துல வரச்சே, ரெண்டு ரெண்டு குணங்கள் இருக்கு, ஜானபலை சூரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லச்சே. அந்த ஜானபலம் ஒருத்தர் இடத்துல மிகுந்து இருக்கும், வீரியம் தேஜஸ் சக்தி ஐஸ்வர்யம்னு சொல்லி அந்த ரெண்டு ரெண்டு குணங்களால கொண்டு இங்க வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்ற. இவர்கள்ல வரச்சே ஒருத்தர் வந்து லயத்துக்கு காரணம், ஒருத்தர் பாலனத்துக்கு காரணமாக இருக்கார், ஒருத்தருக்கு சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்க. இப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற ஒரே மூர்த்தி தான் இந்த வாசுதேவ மூர்த்தியே தான். சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தனாக இருந்திருந்து சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கேன்னு சொல்ற. மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரஹ ஖்யாதோசி தத் சமதயா ததிதம் சித்திரம். வரதராஜ பஞ்சாசத்துல சொல்ற விரிஞ்சி சிவையோர் மத்தியேன்னு சொன்னார். விரிஞ்சி சிவயோகம்னாக்க பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல பெருமாள் விஷ்ணுவா அவதாரம் பண்ணு. இவ மூணு பேர் ரெண்டு பேருக்கு நடுவுல அவதாரம் பண்ணிச்சு. இவ மூணு பேரும் ஒன்னொன்னு தான் லோகத்துல இருக்கிறவள்லாம் நினைக்கிறா. வஸ்துகத்தியில ஒன்னும் நேர எல்லாம் மூணு பேரும் சமம் கிடையாது. ஆசாதிபேஷு கிரிசேஷு அப்படி அவ்வியாசதா விதி நிசீந்தமயி தவாஜ்யாம். பிரம்மாவாவது இருக்கட்டும் சிவனாவது இருக்கட்டும் எல்லாருமே உம்முடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள் தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த விஷயத்தான் இங்க ருத்ரம் சொல்ற விஷயத்தான் அங்க சுவாமி சாதிக்கிறார், மகர்ஷி காண்பிக்கிற ஒரு விஷயத்த. நமோ நிமோ நிரு நமோ நமோ அனிருத்தாய ஹிருஷிகேஷேந்திரியாத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிர்வதாத்மனே. நிர்வதாத்மனைன்னா சோகரஹிதாயன்னு அர்த்தம். பெருமாளுக்கு எப்பவுமே சோகமே கிடையாது. பரமகம் சொன்னாக்க இந்த பாப கர்ம கர்ம சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறவர் பெருமாள்னு அர்த்தம் அது. ஆகையால அந்த எம்பெருமான் நமோ ஹிரண்ய வீர்யாய சாதுருஹோத்ராய தந்தவே நம ஊர்ஜ இஷே த்ரையாக பதயே யஜ்ஞரேதசே. ஊர்ஜம் ஈஷம் த்ரையின்னு சொல்லி சொல்லச்சே பித்திருக்காரியங்களுக்கு சொல்லச்சு, அதுக்கு பிண்டம்னு சொல்லி சொல்றோம் நம்ம பித்திருக்களுக்கு கொடுக்கறது. இதே தேவதைகளுக்கு கொடுக்கச்சே அதை ஹவிஸ்துன்னு சொல்லி சொல்றோம் நம்ம. திரையாக இப்ப வேதத்துக்கு பதையாக இருந்திருக்கு, பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னமாகவும் தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்ன ரூபமாகவும் இந்த பித்திருக்களுக்கு தேவதைகளுக்கெல்லாம் திருப்தி உண்டு பண்ணிட்டு
அதுக்கு அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பெருமாள் அவரின் பொருட்டு என்னுடைய பிரணாமங்கள்னு சொன்ன. இங்கே வரைச்சு ஸ்ராத்தாதிகள்ல தத்தம் பண்ணத்தே பார்க்கணும். அகமன்னம் பிரம்மான்னு சொல்லி இது அன்னமே பிரம்மமாக இருந்திருக்கு, இப்படி வரிசையா சொல்லிட்டு வரோம். அங்க இருக்கிற யாருக்கு தத்தம் பண்றோம்னா விஷ்ணுவே சங்க சக்கர கதாதராயன்னு சொல்லி அந்த பிதிருப்பமாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு தான் தத்தம் பண்றோம் கொடுக்குறோம். ஆகையால பித்திருக்களையும் பாக்கச்சேயும் பகவத் ஸ்வரூபமா தான் பார்க்கிறோம், தேவதைகளையும் பகவத் ஸ்வரூபமா தான் பார்க்கிறோம். அவளுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிறவ இப்படி பண்ற ஜாகமாகவும் அவர் தான் இருந்திருக்கிறார். ஆகையால திருப்திதாய ஜீவானாம் நம சர்வரசாத்மனே சர்வரம் சர்வசத்வாத்மதேகாய விசேஷாயஸ்தவீயதே. சர்வரசமாகவும் அவர் தான் இருந்திருக்கார், அவர் தான் எல்லாமாகவும் இருந்திருக்கார்னு சொல்ற. அவர் பிரவருத்தியாக இருந்திருக்கார், நிவர்த்தி, ஒரு நல்ல காரியத்தை ஈடுபட பண்ணுவரும் அவர் தான். கெட்ட காரியத்திலேருந்து நாம் அதுலேருந்து செய்ய விடாமல் பண்றவரும், கெட்ட காரியத்தை செய்ய விடாமல் பண்றவரும் அவர் தான். அவர் தான் பிதிருக்காரியம். மிருத்யவே துக்கதாயன்னு துக்கப்பிரதம் மிருத்தி ரூபமாகவும் அவர் தான் இருந்திருக்கார்னு சொல்ற. ஆசீர்வாதம் பண்றவராகவும் பெருமாள் தான் இருந்திருக்க. இப்படி சகலமுமாக பெருமாள் தான் இருந்திருக்கார்னு சொல்ற. இப்படி இருந்திருக்கிற பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்தருளியிருக்க என்பதையும் சொல்லி சொல்ற. பத்மகோஷ பலாசாட்சம் சுந்தர பிரசுநாசிகம் சுத்விஜம் சுகபோலாஸ்யம் சமகர்ண விபூஷணம். பெருமாளுடைய திருமுக மண்டலம்லாம் எப்படி இருந்திருக்குன்னா பத்மகோஷ பலாசாட்சம் சுந்தர சுந்தர பிரசுநாசிகம் அந்த தாமரை கண்கள்லாக கண்கள் திருக்கண்கள்லாம் இருந்திருக்கு. அழகிய நாசிக்கையோடையும் புரு புருவங்களையும் உடையவராக பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்க. அப்படி அந்த திருமுக மண்டலத்தை எப்பவும் பார்த்துட்டே இருக்கலாம். பிரீத்தி பிரகசிதா பாங்கம் அந்த கடைக்கண்களோட பார்க்கச்சே பார்த்தோம்னா பிரீத்தியோட ஒரு சந்தோஷத்தோட சிரிச்சுண்டு புன்சிரிப்போட ஒரு பார்த்துன்றவராக இருந்துருக்க. ஆகையால அந்த எம்பெருமான் அந்த குண்டலத்தோடைய நிறைய திவ்யாபரணங்கள்லாம் சாத்தின்றிருக்கு. ஸ்புரத்கிரீட்ட வலய ஹார நோபுர மேகலம் சங்க சக்கரகதா பத்மமாலா மண்யுத்தம தீமது. இப்படி அநேகமான திவ்யாபரணங்களோட கூட எழுந்திரள் இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும் என்பதாக சொல்றார். பதாசரத் பத்மபலாசரோஜிஷா நகத்யுபிஹி சாந்தரகம் விதுன்னதா பிரதர்ஷய ஸ்நேயம் அபாஸ்தசாத்வதம் பதங்குரோர் மார்க குரு தமோஜுஷாம். தமோஜுஷாம் குருஹூன்னு இந்த இருட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த இருட்டை போக்கடிக்கிறவர், அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறவர். குசப்தா அந்தகாராத்தா ருஷப்த தன்னிவர்த்தகான்னு சொல்லியிருக்கப்படினால அஜ்ஞானமாகிற அந்தகாரத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன்தான் பிரதம குருதாக எழுந்துள்ள இருந்திருக்க. அவரை போய் நாம் சேவிக்கவானாக்க அவர் தான் சேவிக்க தகுந்தவராக இருந்திருக்க. ஆகையால அவரை சொல்ற பவான் பக்தி மதா லப்யா துர்லபா சர்வதேகினாம். இந்த எம்பெருமான யாரெல்லாம் பக்தியோட இருக்காளோ அவளால சுலபமாக அவளால அடைய முடியும். பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவாள இருக்க அவளால அடையவே முடியாது. ஆகையால சுவாராஜ்யாபிமத ஏகாந்தயனாத்ம வித்கதி ஸ்வேன ராஜதான்னு சுவராட்னர்த்தம். ஆகையால சுவாராஜ்யன்றது கைவல்யம். அந்த கைவல்ய ரூபமான ஒரு பல விசேஷத்தை கொடுக்கறதுக்கும் அவர் தான் கொடுக்கிறவர். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர், மீதி பேரால கொடுக்க முடியாத பலத்தெல்லாம் கொடுக்கிறவராக எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் எழுந்தருள் இருக்க என்று சொல்றார். அத அனகாங்கிரே தவகே தீர்த்தயோ அந்தர் பகிஸ்தான விதூத தாத்மனாம் பூதேஷனு குரோஷ சுசத்வசீரினாம் சாத் சங்கமோ நுகிரக ஏஷனஸ்தவா. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா
இப்படிப்பட்ட எம்பரமான தியானம் பண்ற சாதுக்கள் யார் இருக்காளோ அவளோட சங்கமம் இருக்க அவளோட சேர்றது இருக்க அது பரம பாவனம் பரம பவித்திரம் அதை நாம எல்லாரும் விரும்பணும் அதை அடையறதுக்கு தான் நாம பிரயத்தனம் சாது சமாகமத்தை தான் நாம பிரயத்தனப்படணும் அவளோட இருக்கிறது நாம இருக்கிறது இருக்க அதுவே ரொம்ப விசேஷம் என்பதாக சொல்ற ஆகையால அவரை வந்து எல்லாருமே ஸ்வமே ஆத்ய ஸ்வமேக ஆத்ய புருஷ சுப்த சக்தி ஸ்வயா ரஜஸ்வத்தமோ விபி விபித்யதே மகானஹங்கம் மருதக்னிர்மாத்தரா சுரரசயோ பூதகண இதம் யதா நேர்தான் ஆத்ய புருஷனாக இருந்திருக்கிறவர் நேர்தான் எல்லாத்தையும் சிருஷ்டிஸ்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் ஸ்ரேயசாம் அப்படி சர்வேஷாம் ஜானம் நிஸ்ரேயசம் பரம் சுகம் தரந்தி துஷ்பாரம் ஜானினோ வியசனாத்மவம் நமக்கு எது சிறப்புன்னு பார்த்தோம்னாக்க பெரிய பணக்காரனா இருக்கிறது சிறப்பா நிறைய பலசாலியா இருக்கிறது சிறப்பா எது சிறப்புன்னு பார்த்தோம்னா எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறதுன்றது ஆத்ம ஜானத்தோட இருக்கிறது தான் வேதாந்த ஜானத்தோட இருந்துருக்கிறது அது அப்படி யாரு வேதாந்த ஜானம் உடையவர்களாக இருந்திருக்காளோ தாண்ட முடியாததாக இருந்திருக்கிற சம்சாரத்தையும் சுலபமாக தாண்டிடுவா விந்ததே புருஷோ முஷ்மா ஜத்யதிச்சத்யசத்வரன்னே மத்கீத கீதா சுப்ரீதாக ஸ்ரேயசாம் ஏகவல்லபாதே ஸ்ரேயசாம் ஏகவல்லபாத்துன்னு சொல்லி சொல்ற சர்வ புருஷார்த்தங்களுக்கும் அந்த வல்லபாத்து அந்த பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல இருந்தே அடையலாம் பெருமாளிடத்துல போனோம்னாக்க நம்ம அடைய முடியாதது எதுவுமே கிடையாது ஆகையால இந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட எம்பெருமான நீங்க எல்லாரும் ஜபிச்சுண்டு கீதம் மயேதம் நரதேவனந்தனாக பரஸ்ய பும்சா பரமாத்மனஸ்தவம் ஜபந்த ஏகாகிரதியா தபோ மகதே சரத்வம் அந்தே தத ஆப்சியதேப்சிதம் இப்படி நாம் விஸ்தாரமா சொன்ன இந்த சொன்ன விஷயத்தை நாம் நீங்க மொத்த பேரும் மனசுல வச்சுண்டு நீங்க கணக்கு பெருமாளை தியானம் பண்ணினீங்கன்னாக்க நீங்க எது எது விரும்புறீங்களோ அது மொத்தம் கிடைக்கும் என்பதாக அந்த பகவத் விஷயத்துல ஈடுபாடு எம்பெருமானுடைய பெருமைய ருத்ரன் உபதேசம் பண்ற அத பிராச்சீன பரிசத்தினுடைய குழந்தைகள் ஆறு பேரும் கேட்கிறா இது ஒரு அற்புதமான விஷயம் இது எதுக்காக இவ்வளவு விஸ்தாரமா நாம இப்போ இங்க சொல்லிருக்கேன்னாக்க எதிரிகையாலே விடுதி செய்யிட்டு எழுதிக்கொள்ளுமா போலேன்னு சொல்றது சில பேர்லாம் நினைச்சுட்டு இருக்கா பரமாத்மா யாருன்னாக்கா சிவனை பரமாத்மான்னு நினைச்சுட்டு இருக்கா அந்த சிவபெருமானே சொல்ற வார்த்தை நாம் பரமாத்மா இல்லை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மாவாக இருந்துருக்க அவர் தான் தியானம் பண்ண தகுந்தவராக இருந்துருக்க என்பது அவருடைய வார்த்தையே அந்த வார்த்தையை தான் இங்க விஸ்தாரமா சொல்ற இது பாகவதத்துல சொல்றது ஒவ்வொன்றுமே நாம் பின்பற்றுவதற்காக சொல்ற விஷயமா அப்படின்னால ருத்ரன் உபதேசித்த இந்த உபதேச பிரகாரத்துக்கு நாமளும் பெருமாளை தியானம் பண்ணி சகல க்ஷேமங்களையும் அடைய வேணும்னு பிரார்த்திக்கிறேன் கவிதா டிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா